எஸ் இட்ஸ் மீ ஒரு ஃப்ரீ ஃபிர் தலைவா. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேற லெவலில், நீங்கள் ப்ரோமோலே பார்த்துருவீங்க, ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஸோ ஃபன் ஓவர்லோடட், வேற லெவல், 100% ஃபன்னாக இருக்கும் இந்த வீடியோ நான் நம்புகிறேன். ஸோ சரியான ரிவெஞ்சாக இருக்கும், வெறித்தனமாக நூ ப்ராங்க் பண்ணிருக்கோம், அதுவும் பார்ட் டூவில் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டூ பி டூ நூ, சரி வெறித்தனமாக போயிருக்கும். ஸோ போன மேட்ச் எப்படின்னா, போன மேட்ச் வந்து டீமேட்டை, ஐ மீன் எனிமியை டீமேட் பண்ணோம். ஸோ அதான் போன மேட்சோட கான்செப்ட். ஸோ இந்த மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ப்ராங்க்லாம் கிடையாது, நூப் ப்ராங்க் தான். அதுவும் என்ன நூப் ப்ராங்க்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் விளையாடுறது எல்லாமே நூப் மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா. படுத்துட்டே அடிச்சிட்டான், பப்ஜி பிளேயர் அப்பான் போல வேற லெவலில் அடிச்சிட்டான். சரி எல்லாருமே வேற லெவலில் நூப் மாதிரி ஆடுவோம். ஸோ இதான் எங்கள் சேனல், எங்கள் இதோட டாஸ்க்கு. ஸோ வந்து நூப் மாதிரியே இந்த பாருங்க, ஜாய்ஸ்டிக் வச்சு நூப் மாதிரியே அடிக்கணும், நூப் மாதிரியே அடிக்கணும், நூப் மாதிரியே ஓடணும், எல்லாம் நூப் மாதிரியே பண்ணும் கைஸ். ஸோ மூணு மேட்ச் தொடர்ந்து அப்படி தான் ஃபஸ்ட் ரவுண்ட் டிஃபின் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த ரவுண்டு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்களோ, சரி சிரிப்பாக இருக்கும் கைஸ், நீங்களே பாருங்களேன், வேற லெவலில் இருக்கும். ஸோ இந்த ரவுண்டில் யார் யார், ஐ மீன் இந்த மேட்ச்சில் யார் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, பிரகாஷ் நாட் நாட் எஸ் பிரகாஷ் ப்ரோ, தென் ரிஷிகிங், அதான் நம்ம ஃப்ரீ ஃபயர் தமிழ் அண்ட் செவன், தென் எஃப்எஃப்டி நான் தான் லூச்சு பாப்பா, தென் தினேஷ் ப்ரோ, இவங்கெல்லாம் அவர் தான் தினேஷ் ப்ரோ, ஓகேவா. இவங்க நாலு பேர், ஐ மீன் இவங்க மூணு பேரோட தான், இந்த மூணு ப்ரோஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ஓகேவா, நான் சொல்லிட்டேன். ஓகே வேற லெவலில் இதோ இவன் தான் சரியான ஃபன் பண்ணுவான் பாருங்க. ஐயோ யூ 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 யூ, சிரிப்புனா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு நான் கச்சிட்டு பண்ணுற அட்ராசிட்டியை மட்டும் பாருங்களேன், இதை பாருங்களேன். டார்கெட் லாக்கட மாவனே, நீ மாட்டினட நாயே, நீ ஒன் அத்த ரவுண்டில் வச்சு செய்கிறான்டா, டார்கெட் லாக்குன்னு போட்டாச்சு. சரி நெக்ஸ்ட் ரவுண்டில் சிக்கட்டும், செதச்சு விட்டுறலாம், ஓகேவா. ஏ ரவுண்ட் த்ரீ பார்த்தா வேற லெவலில் அந்த ப்ளூ டிஷர்ட் வருவான், நான் ப்ளூ டிஷர்ட்டுக்கு தான் டார்கெட் இருப்பேன், டார்கெட் வைப்பேன், பெரிய நாக்கு அடிச்சு விட்றோம் பாருங்களேன், வேற லெவலில் நான் கிடைப்பேன். ட்ராக் பண்ணலாமா வேணாமா, நூப் மாதிரி தானே ஆடுறோமே, சரி ட்ராக் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ண தூரம் நாக் ஆகிட்டேன் வேற லெவல் ரிவெஞ்சில். ஸோ இதெல்லாம் சின்ன ரிவெஞ்ச் தான், நீங்கள் அந்த ரிவெஞ்ச் பாருங்கள், மிஷின் சக்ஸஸ்ன்னு போட்டு வரீங்களா வேற லெவலில் எடுத்துட்டு. ஸோ இருந்தாலும் நூப் மாதிரியே தான் அடிக்கணும், நூப் மாதிரி தான் ஓடணும், ஓகேவா. ஸோ அதான் இதோட டாஸ்க்கு, ஐ மீன் இந்த மிஷினோட இது. ஸோ ஓகே வேற லெவலில் பார்த்தீங்களா, ஃபிஸ்தெல்லாம் போடுறாயா, ஐயோ பண்ணுற அட்ராசிட்டி மட்டும் இருக்கே. தினேஷ் ப்ரோ நீங்கள் ஓடாதீங்க, நூப் மாதிரியே ஆடுங்கன்னு சொன்னேன், சரி ப்ரோன்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த இந்தியா வேற லெவலில் வச்சு செய்வாங்க எங்களை. ஸோ இந்த ரவுண்ட் கன்னெல்லாம் எடுத்துட்டு வெறித்தனமாக அடிக்க போகிறோம். ஸோ மேட்ச் எப்படா இருக்கும், வால்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகிங் சொல்லுவார். ஸோ அவரோட கமெண்ட்ரி சிரிப்பாக இருக்கும், அவர் வாய்ஸை நான் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிருக்கேன், ஏன்னா தோரா ரொம்ப பேசிடுவார் அதனால தான். ஓகே வேற லெவலில் இருக்கும், ஓகே சூப்பர் வேற லெவலில் மேட்ச் போகும். ஸோ சைடில் எவனாவது ஓடி போனால் ஸ்கோப்பில் எட்டாடு வச்சிடலான்னு பார்த்தேன், உடனே யாருமே இல்லை, நாங்களும் உட்காந்துனே இருக்கிறோம், அவங்களும் வர மாதிரி தெரியல, ஒரு மூமெண்ட்டே தரலப்பா, அந்த அளவுக்கு பெசாட்டே இருக்கிறானுங்க குழந்த மாதிரி. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல், நாங்கள் நூ ப்ராங்க் தான் பண்ணுறோன்னு நினச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க போல். சரி எனக்கு பொறுமை தாங்கலப்பா, நான் உட்காந்துனே இருக்கணும், எவ்வளோ நேரம் தான் உட்காந்து மேலே போய் பார்த்தேன், மேலே போய் பார்த்தா ஒரு நாயும் இல்லை, என்னடா அது வெறுப்பாக இருக்குதேயா. ஸோ சேரில் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்போம். ஸோ ஒன் வர்சஸ் ஒன் உங்களுக்கு ரூம் க்ரியேட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா எங்களுக்கு ரூம் க்ரியேட் ஆகலை, ஏன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகுது, உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நான் உடனே ஒன் வர்சஸ் ஒன் கண்டென்ட் போடுறேன். ஸோ இது வந்து பார்ட் டூக்கான வீடியோ, ஓகேவா, நூ ப்ராங்க் பார்ட் டூ வீடியோ, ஓகேவா, வேறு லெவலில் மேட்ச் போயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஸோ பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான சிறப்பை கேட்டு ஸ்டார்டான்னு எடுத்துருங்க. ஓகே ட்ராக் பண்ண பார்த்தா ஒன்னே ஃப்ரீ ஃபயர் தமிழன்ஸ் வந்து மறைச்சு விட்டார். ஸோ அவருக்கு கீழே வச்சு விட்டார் வேற லெவலில். ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கில்லு முக்கியம் உள்ள பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் குத்தி குத்தி பெரிய கொண்டு போயிடுக்கிறோம். அந்த நாயாவது நான் போட்டாகணும், என்னை கலாய்ச்சம் வந்து ப்ளூ கலரில் தானே என்னை போட்டு கலாய்ச்சான், பட் நான் ரெட் கலர் சொக்கா தான் கலாய்ச்சேன்னு சொல்லிட்டு இவனை வெறி கொண்டு ஏமிக்க ஆரம்பித்தேன், பட் ஆனால் எப்படி நான் போட்டானே தரல, இவன் தான் நான் வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டே இருப்பான். ஸோ இவன் நம்ம ஒம்புக்கே வரதில்லை, ஆனால் என் ஒம்புக்கு தான் இவன் வரான் அப்படிங்களா, வேற லெவலில் நான் கிடைக்கிறான். சரி ஏதோ விளாட்ற பிளேயர் தான் சஹீர் விளாட்ற பிளேயர் இருப்பான். சரி விடுங்க, நம்ம ரவுண்ட் த்ரீ ஐ மீன் ரவுண்ட் ஃபைவ்க்கு போயிடுவோம். ஓகே வேற லெவலில் மேட்ச் போயிருக்கும். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போயிருக்கும்னு தான் சொல்லணும். உடனே தினேஷ் ப்ரோ ஃபஸ்ட்டு நாக் ஆகிடுவார், திடீர்னு அவங்க மேலே புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நான் கீழே சுற்றிட்டு போய் அடிக்கலாம்னு நான் கீழே இறங்குவேன். அதான் தினேஷ் ப்ரோ நாக்கு, யோ 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 ப்ரோ இருங்க ப்ரோ நான் கிரானைட் தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு உருட்டி அட்டின்னு போட்டு
ஐயோ பிரகாஷ் ப்ரோவும் நாக்கு நாக்காக போத்தாரு, ஐ மீன் நாக்காக போனார். சரி கே சாய் பண்ணிடுது. பார்த்தா ரிஷிக்கு இங்கே நாக் பண்ணுறாரு, அவர் அங்கே போய் மெட்கிட் போட்டு பொறுமையாக வந்துட்டாரு. போடு இங்கே ஒரு நாக்கு, வேற லெவல் ஹெட்ஷாட். ஓகே இப்போலாம் நம்ம ஹெட்ஷாட் ஹேக்கர் மாதிரி வேற லெவல் ஹெட்ஷாட் அடிக்கிறோம். ஸோ அதோட கில் மண்டேஜ் என்ன சொல்லுங்க, நான் போட்டு தரேன். போடு போடு அடி ஹெட்ஷாட் பார்த்தீங்களா, வேற லெவல் ஹெட்ஷாட். ஓகே லாஸ்டால் தான் நம்ம பிரகாஷ் ப்ரோ வேற லெவல் ஹெட்ஷாட் வச்சிருவாரு. ஓகேவா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ரவுண்ட் சிக்ஸ் வெரி தனமாக இருக்கும் தான் சொல்லணும். இதுதான் அந்த மிஷின் அக்கம்ப்ளிஷ், ஐ மீன் மிஷின் சக்ஸஸ். நம்மளை போட்டால எமோட் போட்டு கலாய்ச்சால அந்த நாய்க்கு ஒரு சரியான ரிவெஞ்சாக இருக்கும் இந்த ரவுண்டு. ஸோ மறக்காமல் ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள், ஏன்னா நானே ஸ்கிப் பண்ணி தான் அந்த வீடியோ வச்சுருக்கேன். ஸோ வேறு லெவலில் மேப் இருக்கும். ஸோ ஓகே இந்த வீடியோக்கு வந்து ஒரு 132 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோம். நம்ம ஒரு நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டாலே 2 சப்ஸ்கிரைபர் ஏறிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஓகே வேறு லெவல் பார்த்தா இங்கே வேறு, நம்ம ரிஷிக்கு இங்கே வேறு லெவலில் ஹெட்ஷாட் அடிச்சிட்டார் ஃப்ரீ ஃபயர் தமிழன்ஸு. ஐயோ அவர் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவர் முரட்டுத்தனமாக வச்சுனுக்கிறார். இவன் தான் இந்த நாய் தான், என்னையாடா அடுத்து எமோட் போட்டால் படுபாவி நாக்காகு சாவு. இப்போ பண்ணை மட்டும் பாருங்களேன், வெறித்தனமாக இருக்குது. இப்போ நான் பண்ணுற இதை மட்டும் பாருங்களேன், நீங்களே சிரிப்பீங்க. போடு கிரனேடை போட்டு இப்போ பண்ணுற அட்ராசிட்டியை மட்டும் பாருங்களேன், சும்மா வெறித்தனமாக இருக்கும். போடு வேற லெவல் மிஷின் சக்ஸஸ், எப்படி சூப்பரா. ஸோ நம்ம நாய், அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் தமிழன்ஸ், ஐயோ ஃப்ரீ ஃபயர் தலைவாசே போட்டான். எஃப்எஃப்டியை போட்டு நீ சும்மா இருந்துருவியாடா, சோறு துண்டுருவியாடா அப்படின்னு சொன்னால் விட்டுருவோமா உன்ன, செஞ்சிருவேன்டா நாயேன்னு சொல்லிட்டு வேற லெவலில் கிரனேட் போட்டு லாலி மோட் போட்டோம். அதுக்கேற்ற மாதிரி கில்லு வந்துரு பார்த்தீங்களா, அதான் டைமிங். ஓகேவா, ஸோ ஓகே வேற லெவலில் அவனுக்கு செக் பண்ணும். ஓகேவா வேற லெவல் வேற லெவல். ஓகே சூப்பராக இருக்கும். இவர் வேற ஃப்ளாஷ் பேங்க்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டுருக்கிறாருப்பா. யோ இதுதான் இந்த ரவுண்டு தான். ஐயோ தட்டிக்க முடியாதுப்பா. ஏன்னு கேட்குறீங்கன்னா இந்த ரவுண்டில் நான் லூஸ் மாதிரியே பண்ணுருவேன். என்னென்னு தெரியாமல் சும்மா க்ளோவெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு ரிஷிக்கு இங்கே அடிக்கிறாயா, இங்கே வாயா இங்கே வாயான்னா, சரி பார்த்தா அவன் நாக்கு அடிச்சு வச்சான். பார்த்தா இவன் அடிச்சா, ஐயோ கன் வர ரீலோடு ரீலோடு கேப்பில் அப்படியே குச்சா உடனே நாக்கு அடிச்சான்யா. ஓகே அந்த வெறி கொண்ட பப்பாளி பையனை போட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம லூச்சு பாப்பா தானே. சரி இந்த மீம் சரியான சிரிப்பு. யோ தோற கிரனேடு, ஐ மீன் க்ளோவால் வந்து கிரனேடை தூக்கி வச்சுருவான், அதுவே நாக்காயிடுவான். இப்போ பார்க்குற பண்ணை மட்டும் பாருங்கள், இவனும் நாக்கை போட்டு வேற லெவலு, அவனும் நாக்கா இவனும் நாக்கா, இதுவரையே செத்துட்டாரு வேற லெவலில். சரி சீப்பாக போச்சுக்காய். ஸோ ஓகே இந்த வீடியோ பார்த்துனா லைக் பண்ணுங்கள், நம்ம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி நாளைக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கும் செய்யணுடு காய்ஸ். நெக்கே ஓகே 1v1 கண்டென்ட் கிடச்சா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சொல்கிறேன் காய்ஸ். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய் பாய்.